ஸோ இதுக்கு முந்தின வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு சென்சார்ஸையும் ஐஓடி அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி பொருட்களை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ சென்சார்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஐஆர் கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். ஸோ ரோபோட்டுக்கான பாடிக்கு டிசைன் பண்ணுறதுக்கான பார்ட்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லுவோம். ஸோ அதில் யூஸ் பண்ணுற மோஸ்டாக காமனாக யூஸ் பண்ணுற ஒரு மோட்டார் ஸ்டெப்பர் மோட்டார். ஸோ ஸ்டெப்பர் மோட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா ஹை டார்க் கிடைக்கிறதுக்காக, அதோட பவர் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போதும் ரொம்ப ரிலியபிளாக நம்மளுக்கு கரெக்டான எவ்வளோக்கு வேரியேஷன் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்காக நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப்ஸில் சொல்லுவோம். ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அளவு டிகிரி இருக்கும், ஒவ்வொரு மோட்டர் பொறுத்து அந்த டிகிரிங்கிற அளவும் மாறும். ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்குறோன்னா அந்த டைமில் ஒரு டிகிரிக்கும் கம்மியாக உள்ளது இருக்கும், ஒரு டிகிரியை விட அதிகமாக 2 டிகிரி கிட்டே இருக்கிற மாதிரியான மோட்டர்ஸும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி மோட்டர் தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக தேவைப்படுது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கரெக்டாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப அக்யூரேட்டான மோட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு ரொட்டேஷன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ன மாதிரியான ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஆங்கிள் வேரியேஷன் அதிகமாக இருக்கிறது, ஸ்டெப்ஸ் கவுண்டிங் கம்மியாக இருக்கிறத கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் காமனாக பார்த்தோன்னா ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு 200 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற மாதிரியான மோட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு டிகிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனா அது 1.8 டிகிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இது மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்பர் மோட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ரிலியபிலிட்டி, நம்மளுக்கு கொடுக்குற அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் எந்த ஆப்ரேஷனும் மெடிக்கல் லைனில் வர இந்த மோட்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதோட இதோட ரெஸ்பான்சிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம கொடுக்குற ஆப்ரேஷனுக்கு உடனேயான அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி மேஜராக நம்ம பார்க்கணுன்னா நம்மளோட 3D printer, நம்ம லேபில் இருக்கிற 3D printerல் கரெக்டாக பொசிஷன், ஒரு மேலேருந்து மெல்ட்டாகி வந்துட்ருக்கோம், பிளாஸ்டிக் மெல்ட்டாகி வந்துட்டுருக்குன்னா அது ஒரு உருவமாக ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதோட ஷேப்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக எந்த பாயிண்ட்டில் எவ்வளோக்கு வரணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம ஸ்டெப்பர் மோட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு இதில் ஸ்டெப்பர் மோட்டருக்கு பதிலாக வேறு ஏதாவது மோட்டர் வச்சுருக்கோம்னா நம்மளுக்கு கரெக்டாக எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத 100% கேரண்டீடாக எடுக்க முடியாது. ஸோ இது மூலமாக நம்ம எடுக்கும்போது மேக்ஸிமம் ரிலையபிலிட்டி இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இவங்க இந்த இது தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டிஜிட்டலைஸ்டாக எல்லாமே கொண்டு வரும்போது அதில் யூஸ் பண்ணுற மோட்டர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான மோட்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அடுத்து யூஸ் பண்ணும்போது ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் ஸ்டெப்பர் மோட்டாருக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது சர்வோ மோட்டார்ஸ். சர்வோ மோட்டார்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டான ஆங்கிள்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. நார்மலாக நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு பொருளை இத்தனை ஆங்கிளுக்கு திருப்பணும், இத்தனை டிகிரி திருப்பணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன கமெண்ட் இருக்குதுன்னா அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணுறது சர்வோ மோட்டார்ஸ். சர்வோ மோட்டரோட ஸ்பீடு பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு செகண்ட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் அது சேஞ்ச் ஆகிற மாதிரியான அமைப்பு இருக்கும். அதோட ரிலையபிலிட்டியும் அதிகமாகவே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற சர்வோ மோட்டர்ஸ் 180 டிகிரி ரொட்டேஷன் கிடைக்கும். ஆனால் இந்த சர்வோ மோட்டர்ஸ்லேயும் டெவலப்டு வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம எப்படி கண்டினியூஸாக ஸ்டெப்பர் மோட்டர்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, டிசி மோட்டார் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரியான டைப்லேயும் சர்வோ மோட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றோட மேனுஃபேக்சரிங்கை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது 180 டிகிரி கிடைக்கிற மாதிரியான ஸ்டெப்பர் மோட்டார். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெப்பர் மோட்டரோட டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா எம்ஜி 995, எம்ஜி 905, எம்ஜி 90, எஸ்ஜி 90. இந்த மாதிரியான சர்வோ மோட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் எம்ஜி எஸ்ஜி அப்படிங்கிறது மெட்டல் கியரையும் சாஃப்ட் கியர் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணுது. ஏன்னா இந்த இதில் எஸ்ஜி அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம அதிகமாக காமனாக யூஸ் பண்ணுறது. நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பிளாஸ்டிக் கியர்ஸ் இருக்கிற சர்வோ மோட்டர், இந்த மோட்டரோட ரேஞ்ச் ஒரு 9 கிராம் இருக்கிற மாதிரியான இருக்கும். ஸோ லைட் வெயிட்டாக நம்ம இது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற மோட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹெவி லோடு வச்சுருக்குறோம், அந்த டைம்லேயும் அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா
நம்ம மற்ற மற்ற யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு பல்ஸையும் நம்ம சைடில் பார்த்தோன்னா தெரியும், சர்வோ மோட்டருக்கான பல்ஸ். ஒவ்வொரு இதில் ஏகப்பட்ட கியர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மோட்டரை ரன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சிக்னல், நம்மளுக்கு ஒரு 2 டிகிரி வேணும்னா அந்த 2 டிகிரிக்கு எவ்வளோ நேரம் மோட்டர் ரன் ஆச்சுன்னா அந்த 2 டிகிரி அளவு ஆங்கிள் வேரியேஷன் நம்மளுக்கு கிடைக்குமோ அதை கேல்குலேட் பண்ணி அத்தனை தடவை மட்டும் மோட்டர் ரொட்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிற மாதிரி பொசிஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு டிகிரி எடுக்க முடியும். ஸ்டெப்பர் மோட்டர் பார்த்தாலும் ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு 1.8 டிகிரி அப்படின்னு எடுக்க முடியும். ஸோ அந்த ஸ்டெப்பர் மோட்டரை எதுக்காக சர்வோ மோட்டருக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, சர்வோ மோட்டரில் எப்போவுமே 0 பொசிஷனிங் தெரியும். நம்ம ஒரு மோட்ரு யூஸ் பண்ணுறோம், மோட்ரு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது 45 வச்சுருக்கோம், பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அந்த 45 அந்த ஆங்கிளை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மறுபடியும் அந்த இதில் 45 வைக்க சொல்லணுன்னா கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன 45 இருந்துச்சோ நம்ம சேஞ்ச் பண்ண பிறவும் அதே இடத்துல 45 நிற்கும். ஸோ நம்ம எவ்வளோக்கு மூவ் பண்ணாலும் அதோட 0 பொசிஷன் அதுக்கு தெரியும். ஆனால் மற்ற மோட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ ஸ்டெப்பர் மோட்டர்லன்னா பவர் இருக்கும்போது ஒரு பொசிஷனில் இருக்குது, பவர் ஆஃப் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதோட பொசிஷன் என்ன இருக்கோ, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கமாண்டில் இருந்துச்சோ அதில் இருந்து கண்டினியூ ஆகும். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கணும்னா நம்ம சர்வோ மோட்டரை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இதில் சர்வோ மோட்டருக்கு அதோட டெஸ்ட் பண்ணுற போர்டும் நம்மளுக்கு இந்த இதில் இருக்கும். டிசி மோட்டார்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கிற மோட்டார்ஸ்னால் டிசி மோட்டார்ஸ் தான். ஏன்னா இதோட டார்க் கம்மியாக இருக்கும், ஆனால் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு சின்ன பசங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபேனை வச்சு போய் ஏதாவது சின்னதாக ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த மோட்டார்ஸை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மோட்டார்ஸில் டிசி கியர் மோட்டார் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. நம்ம லேபில் இருக்கிற மோட்டார்ஸ்லாம் இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 10,000 தடவை ஒரு நிமிஷத்துக்கு சுற்றுற மோட்டரை கியர் ஆப்ரேஷன் மூலமாக அதோட ஸ்பீடை கம்மி பண்ணி அதோட பவரை அதிகமாக்கியிருப்பாங்க. எப்படின்னா இது ஒரு மெக்கானிக்கல் அப்படிங்கிற ஒரு கன்வர்ஷன் தான். நம்ம டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, எவ்வளோக்கு அது பழுவை தாங்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த இது நம்மளுக்கு நார்மலாக ஒரு மோட்டர் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். அந்த இதை ஃபேனை நீங்கள் ஒரு பிளாக் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கையை வச்சிட்டிங்கன்னா அந்த டைமில் அது ஸ்டாப் ஆகிடும். இவ்வளோ தான் அதோட பவர் இருக்கும். ஆனால் டிசி கியர்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த கியரோட ஆப்ரேஷனால் அதோட ஸ்பீடு கம்மியாகிடும், ஆனால் அதோட பவர் அதிகமாகும். ஸோ இப்போ நீங்கள் அதை பிளாக் பண்ணும்போது அது ஸ்டாப் ஆகாது, கண்டினியூஸாக ஓவர் லோட் எடுத்து ரன் பண்ணுற மாதிரியான அமைப்பு கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம கியர் மோட்டர்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கியர் மோட்டர் ஏகப்பட்ட ஸ்பீடில் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்மளுக்கு எந்த ஆப்ரேஷனுக்கு நம்ம தேவையோ அந்த மாதிரி ஸ்பீடில் இருக்கிற கியர் மோட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். பிவோ மோட்டர்ஸும் இதே மாதிரி தான். ஆனால் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மோட்டர் டைப் சேஞ்ச் ஆகும். அதுவும் இதே மாதிரி கியர்ஸ் மூலமாக நம்மளுக்கு தேவையான ஸ்பீடு கிடைக்கிற மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோட்டர் தான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மோட்டர் டிரைவர்ஸ். ஸோ இப்போ மோட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த மோட்டரை கொண்டு போய் நம்மளோட அர்டினோ போர்டோ மற்ற ஏதாவது டெவலப்மெண்ட் போர்ட்ஸ்லேயோ கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த போர்டில் இருக்கிற மொத்த பவர் சப்ளையுமே நம்ம காயில் சேர்த்துக்கும். யாராவது சப்போஸ் செட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நீங்கள் எந்த ஏதாவது போர்டில் செட் பண்ணிவிட்டு பவர் எடுத்து மோட்டர் கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லா பவர்ஸையுமே மோட்டரை எடுத்து அது ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு கமாண்ட் கொடுத்துட்றேன், என்னோடய போர்டில் இருந்து தீ பிடிச்சிச்சின்னா அதை சென்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு மோட்டர் ஆன் ஆகணும், வாட்டர் பம்ப் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இப்போது என்னோட சென்சார் சொல்லிடுறோம், டெம்பரேச்சர் சென்சார், இங்கே ஹீட் அதிகமாக இருக்குது, தீ பிடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு மோட்டர் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ மோட்டர் ஆன் ஆகுது. இப்போ மோட்டர் ஆன் ஆகும்போது போர்டில் இருக்கிற மொத்த பவரையும் எடுத்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த இடத்துல தீ அணைஞ்சிருச்சு, டெம்பரேச்சர் கம்மியாயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெம்பரேச்சர் சென்சாருக்கு தேவையான அளவு கரண்ட் கிடைக்காது. ஸோ நம்மளோட ப்ராசஸ் அப்படியே ஸ்டக் ஆகிடும். ஸோ இதிலிருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக தான் இந்த மோட்டர் டிரைவர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மோட்டர் டிரைவர்ஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு பவர் சப்ளை கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பவர் சப்ளையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் 5 வோல்ட் மூலமாக நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கொடுத்துட்டு அது எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்குற பவர் சப்ளை மூலமாக அந்த மோட்டரை ரன் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ண முடியும். ஸோ அந்த டிசைன் தான் நம்மளுக்கு இதுலேயும் கொடுத்துருப்பாங்க.
இது மூலமாக நம்ம மோட்டரை ஆன் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 மோட்டரை நம்ம ஆன் ஆஃப் பண்ண முடியும். 4 இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு மோட்டர் ஒரு ரோபோட்டை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க, நம்ம நார்மலாக மோட்டரோட ஆப்ரேஷன் தெரியும், ப்ளஸ் மைனஸ் வச்சுருக்கும் போது கிளாக் வைஸ் சுற்றுதுன்னா, அதே இதை நம்ம ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணும்போது மைனஸ் இருந்த இடத்துல ப்ளஸ்ஸையும் ப்ளஸ் இருந்த இடத்துல மைனஸையும் வைக்கிறோம் அப்படின்னா அது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். இதுதான் காமனாக மோட்டர்ஸ் ஒர்க் ஆகுறது. ஸோ ஒவ்வொருக்காவும் நம்ம ஃப்ரெண்டில் போகணுன்னா மோட்டருக்கு கனெக்ஷன் ஒயர் அப்படியே தான் இருக்கும். பேக்கில் வரணுன்னா நம்ம போய் ரோபோட்டில் ஒயரை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக மோட்டர் டிரைவர்ஸ்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறதுலையே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா அதோட ஒர்க்கிங் அதே மாதிரி ரிவர்ஸில் கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரூ டைரக்ஷனில் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்லேயும் போகணும் பேக்லேயும் வரணும் அப்படின்னு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஒரு மோட்டர் கண்ட்ரோலர் மோட்டர் டிரைவரில் 2 மோட்டரை யூஸ் பண்ணலாம். ஆன் ஆஃப் மட்டும் நம்மளுக்கான ஆப்ரேஷனாக இருந்துச்சுன்னா 4 மோட்டர் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு டைரக்ஷனும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா 2 மோட்டர் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஸ்பீடாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம மோட்டர் எந்த ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிறதையும் இது மூலமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனா என்ன மோட்டருக்கெலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா டிசி மோட்டர் அண்ட் ஸ்டெப்பர் மோட்டர். ஸ்டெப்பர் மோட்டர் இருக்குன்னா அதில் போலாரிட்டியும் பொறுத்து வேரியேஷன் இருக்கும். சில இது 4 போல் இருக்கும், சில 8 போல்ஸ் இருக்கும், 6 போல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு இருக்கிற ஒயர்ஸ் கனெக்ஷன் பொறுத்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா 4 போல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 4 ஒயர்ஸ் மூலமாக 2 காயில் மூலமாக நம்ம அந்த ஸ்டெப்பர் மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா இது தாராளமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ மோட்டர் ரோபோட்டை செய்கிறதுக்கான பார்ட்ஸ் அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு ஒரு பொருள் வேறு ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைஸஸை பற்றி கண்டினியூஸாக அடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம்.